வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு அதிர்ஷ்ட வாழ்வுக்கு ஆறு யோசனைகள் அதிர்ஷ்டம் பொதுவாக நம்ம துரதிர்ஷ்டத்தை தான் நிறைய பார்த்துருக்கோம் அதிர்ஷ்டம்னாலே அது ஏதோ அம்பானிக்கும் டாடா பிர்லாவுக்கு தான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம் அதிர்ஷ்டம் என்பது நம்ம உயிரோடு இருக்கிறதே தான் இந்த கொரோனாவில் இன்னும் நம்ம இருக்கோம் நிறைய சில அதாவது கிணத்த காணணாம் நம்ம வந்து சினிமாவில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்த மழையில் நிறைய ஏரியாவே காணும் அப்போ இன்றைக்கி பெய்கிற மழையெல்லாம் கூட அதிர்ஷ்டந்தான் அது இடைஞ்சல்னு நினைக்கிறோம் ஆனால் அது ஒரு அதிர்ஷ்டங்கிறது புரியணும் நம்ம சுவாசிக்கிற காற்றும் அதிர்ஷ்டந்தானே நமக்கு கண் தெரியுது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது கிட்னி ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் கூட அதிர்ஷ்டந்தான் மனைவி ஒரு அதிர்ஷ்டம் கணவன் ஒரு அதிர்ஷ்டம் குழந்தைகள் ஒரு அதிர்ஷ்டம் நம்முடைய நாலேஜ் ஒரு அதிர்ஷ்டம் தான் நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கிறோமே அது கூட ஒரு தான் நமக்கு ஒரு பக்தி இருக்கே ஒரு நேர்மை இருக்கே இல்லை இதெல்லாம் கூட ஒரு அதிர்ஷ்டம் தான் அதிர்ஷ்டம்ங்கிறது நாம் என்ன நினைக்கிறோம்னா தங்கம் பணம் சொத்து வாகனம்னு நினைக்கிறோம் சரி அந்த அதிர்ஷ்டம் வேணும்னா அதுக்கும் வழி இருக்குது எப்படி வழி இருக்குது முதல்ல எது அதிர்ஷ்டம்னு புரியணும் பணமாக செல்வமாக புகழாக பதவியாக ஸ்டேட்டஸாக என்ன அப்போ எது உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல முடிவு பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை அடைவதற்குன்னு ஒரு பயிற்சி இருக்குல்ல ஒரு பாதை இருக்குல்ல அந்த பயணத்தில் தொடர்ந்து போனால் தான் சாதிக்க முடியும் இப்போது ஒருத்தர் வந்து மாதம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் தொழில் தெரியாது ஆனால் அவருக்கு ஒரு திறமை இருக்குது என்ன திறமை இருக்குதுன்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற திறம இருக்குது ஒருத்தருக்கார் அவருக்கு பெயிண்ட் அடிக்க தெரியாது பெயிண்ட் அடிக்கிற நாலு பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு அஞ்சு இடத்துல அந்த கான்ட்ராக்டை பேசிக்கிறார் மாதம் முப்பது நாளும் பிஸியாக இருக்கார் ஆறு மாதத்துக்கு புக்காக இருக்கு அவருக்கு அவருக்கு பெயிண்ட் அடிக்கிறதே தெரியாது ஆனால் ஆனால் அவர் சம்பாதிக்கிறது மாதம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறார் வேலை தெரியாது ஒரே வேலை தான் தெரியும் எல்லோரையும் வேலை வாங்க தெரியும் இப்போ அவருக்கு அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது பாருங்கள் அவர் வேலைக்கு போனால் பத்தாயிரரூபா கிடைக்காது ஆனால் அவருக்கு அதிர்ஷ்டம் எப்படி வந்திருக்கு ஏதோ ஒரு திறமை இருந்தால் அந்த திறமையை வளர்த்துக்கணும் இந்த உலகத்தில் வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்கு அதிர்ஷ்டம் கொட்டி கிடக்கு அந்த அதிர்ஷ்டத்தை எடுத்துக்க தான் ஆள் இல்லை அதுக்கு வேண்டிய பயிற்சி தான் இல்லை அதுக்கு வேண்டிய திறமை தான் இல்லை நாம் என்ன நினச்சின்னு இருக்கோம் ராகு பயிற்சி ஆகலை கிரகம் என்ன வேலை செய்யலை நாம் வேலை செய்யலைங்கிறது இல்லை குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்குங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு நம்பி 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 நாற்பது வருஷமாக அந்த கிரகத்தையே பார்த்து கட்டத்தையே பார்த்து அந்த ஜோசியை வாயே பார்த்து அவங்க அதிர்ஷ்டத்துக்கு வந்துட்டாங்க அதை கேட்ட நீங்கள் நம்ப வேண்டியதுதான் ஒரு அளவில்ல அதிர்ஷ்டம் என்பது உன் உழைப்பில் இருக்கிறது உன் திறமையில் இருக்கிறது உன்னுடைய டெடிக்கேஷன் ஒரு வேலை எடுத்தால் அதை பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக அதை ஃபினிஷிங் நல்லா பண்ணுறதுக்கு இருந்ததுன்னா நாலு வேலை தேடி வரும் அப்போ வேலைக்குரிய முன்னேற்றத்துக்குரிய அதிர்ஷ்டத்துக்குரியதை செய்யாமல் எதையாவது கல்லை போடுறது பேரை மாற்றிக்கிறது யார் யார் ஏதாவது சொன்னாலும் அதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுறது அதிர்ஷ்டத்துக்கு பிரதானமான விஷயம் சுத்தமாக இருக்கணும் வீடும் சுத்தமாக இருக்கணும் தொழில் நிறுவனங்களும் சுத்தமாக இருக்கணும் ஒரு ஒரு விதமான லட்சியம் எடுத்திங்கன்னா அதில் ஒரு குறிக்கோளோடு இருக்கணும் அதை அடையிற வரைக்கும் விடக்கூடாது ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்பனை பண்ணார் அவர் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார் காலங்காத்தால் பேப்பர் எடுத்தோமே வீடு விட போட்டார் அவர் பிரசிடென்ட் ஆகியிருக்கார் இதை படித்தோமே தவிர நமக்கு அந்த நம்பிக்கை வருதா ஆ அதெல்லாம் அந்த காலன்பம் நமக்கு வந்து உறுதியும் திறமை மேலே நம்பிக்கையும் ஒரு விடாமுயற்சி இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் நம்ம வாசப்படியை வந்து தட்டும் நாம் எங்கே நம்புகிறோம் அதிர்ஷ்டத்தை ஒன்று வாஸ்துவம் நம்புவோம் இல்லைனா யாராவது வளர்கத நம்பி அதிர்ஷ்டம் அப்படி தான் வரணும்னு உட்காந்துருப்போம் அதிர்ஷ்டம் என்பது இன்றைக்கி கடவுள் கொடுத்த அவங்கக்கிட்ட நேரம்தான் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைத்த நேரத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அதுதான் அதிர்ஷ்டமாக மாறுகிறது இறைவன் சமமாக எல்லாேருக்கும் கொடுக்குற நேரத்தை நாம் அதை பணமாக மாற்ற தெரியணும் பணமாக மாற்ற தெரியலன்னா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்னு சில பேர் உட்காந்துருப்பாங்க அப்போது நமக்கு அதிர்ஷ்டங்கிறது எதுக்குள்ளே இருக்குன்னா நம்ம செய்கிற வேலைக்குள்ளே தான் இருக்குது அந்த வேலையை திறம்பட செய்யும்போது அதை சிஸ்டமேட்டிக்காக செய்யும்போது அதில் ஒரு லட்சியத்தோட குறிக்கோளோடு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்டத்தை நான் பெறணும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு உண்மையிலே பக்தி மார்க்கத்தில் சத்தியமான நேர்மையான பிரார்த்தனை முறை இருக்கிறது தியானத்தில் முறை இருக்கிறது அதுக்குன்னு சில மலர்களை உதவி பண்ணுது அது உண்மையிலே இறைவங்கிட்ட நேர்மையாக போய் உட்காந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த போலி ஆசாமியில் நம்பி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஏமாந்துருந்தீங்கன்னா ஐம்பது வருஷம் ஓடி போயிடும் அதிர்ஷ்டம் கடைசி வரைக்கும் வராது அதிர்ஷ்டம் வேணும்னா அதற்குரிய முறையை செய்யுங்க நிரந்தரமாக வேணும்னா அதுக்குன்னு சில ஃபார்முலா இருக்குது அதிர்ஷ்டம் என்பது உயர்ந்த குணங்களின் அடிப்படையில் தான் கிடைக்கும் தாழ்ந்த குணங்களை மட்டமான குணங்களை ஒரு சோம்பேறித்தனமான குணங்களை வச்சுக்கிட்டு பகல் கனவு கண்டுக்கூடாது அதிர்ஷ்டம் என்பது கடின உழைப்பாளிக்கு தான் கிடைக்கும் நல்ல நேரம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு கூடாது தனக்கு ஒரு திறமை இருக்குன்னா அதை டெவலப் பண்ணிக்கணும் ஒரு விசில் அடித்தார் கண்டக்டராக இருந்து ரஜினிகாந்த் எல்லோரும் விசில் அடிக்க வச்சார்ல என்ன திறமை இருந்தது ஒன்றுமே இல்லை வெறும் கையை சோட்டினார் ஒரு ஸ்டைலுங்கிறது தனக்கு திறமையாக இருந்ததை கண்டுபிடிச்சார் அதை வளர்த்துக்கிட்டார் அவ்வளோதானே அதிர்ஷ்டம்னா என்ன நமக்கு என்ன திறமை இருக்குது அதை டெவலப் பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே வேண்டாம் இல்லைங்க எது செஞ்சும் வரலன்னா நேரில் வாங்க சத்தியமான நேர்மையான உண்மையான வழியில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதிர்ஷ்ட வாழ்வுக்கு நீங்கள் தயாராகிட்டிங்கன்னு நம்புகிறேன் வேண்டிய உதவிகள் உங்களுக்கு நாங்கள் தர காத்திருக்குறோம் நன்றி வணக்கம்